அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் 2017 ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்று விடைகளையும் விளக்கங்களையும் பார்ப்போம். இதுல முழுமையாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறபடியா இந்த பேப்பரை முழுமையா பாருங்க, ரெண்டாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதுல நாங்கள் முதலாவது கேள்விக்கு போகலாம் இல்லையா? பின்வரும் தாவரங்களில் வித்து மூடியிலி தாவரம் எது? இந்த கேள்வி வந்து உயிர்கோளம் என்ற பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. தரம் 10ல அல்லது 13ல நீங்க படிச்ச உயிர்கோளம் என்ற பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுல தாவர ராச்சியம், அதாவது ராச்சியம் பிளாண்டிய பொறுத்த வரைக்கும் பூக்கா தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் என்று ரெண்டு இருக்கு. பூக்களை உருவாக்குறது பூக்கா, பூக்களை உருவாக்காத தாவரங்களை பூக்கா தாவரங்கள் என்று சொல்லுவோம், பூக்களை உருவாக்குற தாவரங்களை பூக்கும் தாவரங்கள் என்று சொல்லுவோம். இந்த பூக்கா தாவரங்களை ரெண்டா பிரிக்கலாம், வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்கள். உதாரணமா மார்க்கான்சியா, போகனேட்டம், செலாஜினெல்லா, ரைட், சல்வீனியா, அப்படி வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்கள் அமையும். மற்ற வித்துக்களை தோற்றுவிக்கிற தாவரங்களை வந்து மடுப்பனை அல்லது சைக்கஸ், மடுப்பனையத்தான் சைக்கஸ் என்று சொல்றது. இல்ல பக்கத்துல படமும் காட்டப்பட்டிருக்கு, பேரண்ட்ஸ்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு படம். சரியா, மடுப்பனையத்தான் நாங்கள் சைக்கஸ் என்றும் சொல்றாங்க. அது மாதிரி இருந்தா இதுதான் மடுப்பனை, இது வந்து சைக்கஸ், இது மடுப்பனை அல்லது சைக்கஸ் என்று சொல்லுவோம், இது வந்து பைனஸ். சரியா, பைனஸ் இது எல்லாமே வித்துக்களை தோற்றுவிக்கும். ஆனா வித்துக்கள் வந்து வழிக்கு திறந்த நிலையில காணப்படும், பழத்தினால சூழப்பட்டு காணப்படாது, சூழலுக்கு திறந்த நிலையில காணப்படும். இதால வித்துக்களை தோற்றுவிக்கிற தாவரங்களுக்கு, வித்துக்களை தோற்றுவிக்கிற பூக்காத தாவரங்களுக்கு வித்து மூடி இலி, பழத்தால மூடப்படாதபடியே வித்து மூடி இலி தாவரங்கள் என்று சொல்றாங்க. மறது ரெண்டாவது பிரிவு பூக்குந்தாவரங்கள். பூக்குந்தாவரங்கள் கூர்ப்பில முன்னேறினதா இருக்கும், அது வித்தில காணப்படுற வித்திலைகளை வச்சுக்கொண்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு வித்தில காணப்பட்ட ஒரு வித்திலை தாவரம், அதுக்கு உதாரணமா தென்னை, பனை, அதுகள் வரும். மற்றது ரெண்டு வித்திலைகள் காணப்பட்ட அது இரு வித்திலை தாவரங்கள், உதாரணமா மாப்பலா, மிளகாய், அதுகள் வந்து பெரு இரு வித்திலை. சரி, அப்ப வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரங்களை தான் பிள்ளைகள் வித்து மூடியிலி என்று சொல்லுவோம். ஏனென்றால் வித்துக்கள் பழத்தினால சூழப்பட்டு காணப்படாது, வித்துக்கள் சூழலுக்கு திறந்த நிலையில காணப்படும். உதாரணம் வந்து மடுப்பனை அல்லது சைக்கஸ், மற்றது வந்து பைனஸ். சரிதானே? அப்ப இதுல கேட்டது பின்வரும் தாவரங்கள்ல வித்து மூடியிலி தாவரம் எது என்று தான் கேட்டது. அப்ப பொருத்தமான விடை பைனஸ். புல் வந்து பூக்குந்தாவரங்களுக்குள்ள வருது, நெல்லும் அப்படித்தான் பூக்குந்தாவரத்துக்குள்ள வருது, தென்னையும் பூக்குந்தாவரத்துக்குள்ள வருது, பைனஸ் தான் வித்து மூடியிலி தாவரம். அதாவது வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், வித்து மூடியிலி என்று சொல்லுவோம். ரெண்டாவது கேள்வி, விசை திருப்பத்தின் அலகு யாது? சரியா, விசை திருப்பத்தினுடைய அலகு. விசை திருப்பம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பிரயோக விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசையின தாக்க கூட்டு கிடைப்பட்ட செங்குத்து தூரம், அதுதான் விசை திருப்பம் என்று சொல்றது. சரி, அப்போ உதாரணமா நாங்கள் ஒரு சாவி ஒன்றை பயன்படுத்தி, சரி, ஒரு சாவி ஒன்றை பயன்படுத்தி ஒரு ஆணி ஒன்றை கலட்டுறேன் வைப்போம். சரி, ஆணியை கலட்டிக்க நாங்கள் சாவியின் இந்த இடத்துல விசையை பிரயோகிப்போம். இது வந்து இப்ப நாங்கள் இந்த சாவியை வளைஞ்சுழியா திருப்ப இந்த ஆணி கலட்டப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இதை சொல்றது சுழற்சி அச்சுன்னு சொல்லுவோம். சரி, இது வந்து என்ன சுழற்சி அச்சு. அப்ப இங்க விசை திருப்பம் என்னண்டா பிரயோக விசை தர சுழற்சி அச்சிலிருந்து, தானே சுழற்சி அச்சு, சுழற்சி அச்சிலிருந்து இந்த விசையின் தாக்க கூட்டு கிடைப்பட்ட செங்குத்து தூரம். சரிதானே? விசை தர பிரயோக விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்க கூட்டு கிடப்பட்ட செங்குத்து தூரம், இதை நாங்கள் பெருக்கினோம்னா எங்களுக்கு விசை திருப்பம் கிடைக்கும். விசை அளக்கிற சர்வதேச அலகு நியூட்டன். அது மாதிரி செங்குத்து தூரம் என்று சொல்லி அது நீளத்தை அளக்கிற அலகால தான் அளப்போம், அது வந்து மீட்டர். எனவே விசை திருப்பத்தின் அலகங்களுக்கு வரும் என்னண்டு வரும், நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும். சரிதானே? நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும், விசை திருப்பத்தினுடைய அலகு நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும். அது மாதிரி இந்த ரெண்டாவது விடிய பாருங்க, இது வந்து விசையை அளக்கிற சர்வதேச அலகு வந்து நியூட்டன், விசையை அளக்கிற சர்வதேச அலகு நியூட்டன். விசையை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ. நியூட்டனை வந்து அடிப்படை அலகுகள சார்பில் நாங்கள் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கொடுக்கலாம். ஏனெண்டா திணிவு அளக்கிற சர்வதேச அலகு கிலோகிராம், ஏர் முடுகள் அளக்கிற சர்வதேச அலகு மீட்டர் செகண்ட் -2. ஆகவே நியூட்டனுக்கு பதிலாக நாங்கள் விசை என்ற அலகு அடிப்படை அலகுகள சார்பில்
கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அண்டும் கொடுக்கலாம் ரைட். அது மாதிரி நாலாவது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அண்டு அமுக்கத்தை அளக்கிற அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. விசைக்கு பதிலாக நாங்கள் நியூட்டன் போடுவோம், குறுக்குவெட்டு பரப்புக்கு பதிலாக மீட்டர் வெக்கம், அது மேலே போய்க்குள்ள நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அண்டு வரும். ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்ன்றது வலு வளர்க்குற அலை. சரியா, வலு வளர்க்குற சர்வதேச அலகு வேட். வலு வந்து வேலையின் கீழ் நேரம் அல்லது சக்தியின் கீழ் நேரம் மட்டும் போடலாம். சக்தி அல்லது வேலை அளக்குற அலகு ஜூல், நேரத்தை அளக்குற அலகு செகண்ட். மேலே வந்தால் ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்னு வரும். வலுவின் சர்வதேச அலகுன்னு கேட்டால் வேட்ன்ட்டு போட வரும் ரைட். மூன்றாவது கேள்வி, மனிதனில் நைட்ரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம். மனிதனில் இருக்கிற கழிவங்கங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் தோல், சிறுநீரகம், நுரையீரல், இந்த மூன்றும் கழித்தலங்கங்கள். நுரையீரல் மூலமா வெளிச்சுவாச வழி அகற்றப்படுது. வெளிச்சுவாச வழியில கார்பனீர் ஆக்சைட்டும் அதே மாதிரி நீராவியும் காணப்படும், கழிவுகளாக வெளியேற்றப்படும். தோல் பார்த்தீங்கன்னு சொன்னா வியர்வைய வெளியேற்றும், அந்த வியர்வையில நீர் இருக்கும், அதோட உப்புக்கள் இருக்கும். சிறிதளவான நைதரசன் கழிவுகள் இருக்கும். நைதரசன் கழிவுன இந்த ஜூரியா, ஜூரிக் அமிலம், கிரியேட்டினின், அதில் தான் நைதரசன் கழிவுகள்னு சொல்றோம். ஆனா பிரதானமாக அகற்றுறது எதென்று கேட்டால் சிறுநீரகம். சிறுநீரகத்தின் உதவியோட சிறுநீர் வெளியேற்றப்படும். அந்த சிறுநீரில் பெரும்பாங்கு நீர் இருக்கும், உப்புகள் இருக்கும். இது தவிர பெரும்பான்மையாக நைதரசன் கழிவுகளும் காணப்படும். நைதரசன் கழிவுகள் அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்கிறாங்க எதென்று கேட்டால் பொருத்தமான விடை சிறுநீரகம். நாலாவது கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது ஒரு பல்லின கலவை கிடைக்கும். சரி, அப்ப கலவையில ரெண்டு வகை இருக்கு, உண்டு ஏகவின கலவை, அடுத்தது வந்து பல்லின கலவை. ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, அப்ப ஏகவின கலவை என்று சொன்னீங்கண்டா ரைட். ஏகவின கலவைன்றத பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கூறுகளை நாங்கள் கலக்கைக்குள்ள அவதானிப்பதன் மூலமா அந்த ரெண்டு கூறுகளையும் வேறுபடுத்தி இனங்காண இயலாம இருக்கும். கலவை முழுவதும் கூறுகள் சீராக பரவி இருக்கும். மற்றது அலகு கனவளவில் இருக்கக்கூடிய அந்த கரிய துணிக்கள் எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் சமனாக இருக்கும். ஒளியை ஊடுகாட்டக்கூடிய தன்மை எல்லாம் ஒரே அளவா சீரா பரவி இருக்கும். அப்படி இருந்தால் ஏகவின கலவை. பல்லின கலவை என்ற அவதானிப்பதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய கூறுகளை எங்களால் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண இயலும். ஒளி ஊடுகாட்டக்கூடிய தன்மை, அதனுடைய நிறம் எல்லாம் இடத்துக்கிடம் வித்தியாசப்பட்டிருக்கும். அப்படி என்ன பல்லின கலவை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா செப்பு சல்பேட்டு நீரோட கலந்தமண்டா அது ஒரு ஏகவின கலவை. இதயலற்கோல நீரோட கலந்தமண்டா இதயலற்கோல அப்படிமா நீரை அப்படிமா பாக்கியலாம். அப்ப அது ஒரு ஏகவின கலவை. சீனிய நீரோட கலந்தமண்டாலும் அப்படித்தான், ஏகவின கலவை. கோதுமை மாவை நீரோட கலந்தமண்டு சொன்னால் கோதுமை மாவை அப்படிமா நீரை அப்படிமா பார்க்கலாம், அது ஒரு பல்லின கலவை ரைட். அஞ்சாவது, பின்வரும் எந்த புன்னங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும். அதுக்கு பொருத்தமான விட இழைமணி. இழைமணியில தான் கலச்சுவாசம் அல்லது காற்று சுவாசத்தின் மூலமா சக்தி வந்து விடுவிக்கப்படும். இதால் இழைமணியை வந்து நாங்கள் கலத்தின் வலுவீடு என்றும் சொல்ற நாங்கள். சரியா, சக்தி உற்பத்தி செய்கின்ற புன்னங்கம் எதென்று கேட்டால் இழைமணி. கரு வந்து கலச்செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு புன்னங்கமாக காணப்படுது. ரைபோசோம் வந்து மென்சவ்வற்ற ஒரு புன்னங்கம், புரத தொகுப்பு மேற்கொள்ளும். சரியா, புரத தொகுப்பு மேற்கொள்ளும். கொள்கிச்சிக்கல் என்றது வந்து அதுவும் தனிமென் சவால் இல்லைப்படுத்தப்பட்டது. இது சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது, கொதி செய்கிறது, விநியோகிக்கிறது, அந்த மாதிரியான தொழிற்பாடுகளை செய்யும். காற்று சுவாசத்தின் மூலமா சக்தியை விடுவிக்கிறது வந்து இழைமணி. ஆறாவது கேள்வி, பின்வரும் ஒட்சைட்டுகளில் ஒரு மூல ஒட்சைட்டு 2016 ஆம் ஆண்டு கேள்வியிலேயும் வந்துருக்கு. அதுல ஈரியல் குடி ஒட்சைட் கேட்கப்பட்டது, இங்க வந்து மூல ஒட்சைட் கேட்கப்பட்டது. சரியா, இதுல உள்ள எல்லாம் மூன்றாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் பிள்ளைகள். அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மூன்றாம் ஆவர்த்தனங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள். சரியா, மூன்றாம் ஆவர்த்தனங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகளை பார்த்தோம்னு சொன்னால் இடமிருந்து வளமாக போகைக்குள்ள அதனுடைய மூல இயல்பு குறைஞ்சு அமில இயல்பு என்ன செய்யும், அதிகரிக்கும் ரைட். சோடியத்திலிருந்து குளோரின் வரைக்கும் இருக்கு பாருங்க. சோடியம் உருவாக்குற ஒட்சைட் சோடியம் ஒட்சைட், மெக்னீசியத்தின மெக்னீசியம் ஒட்சைட், அலுமினியம் அலுமினியம் ஒட்சைட், இப்படி ஒட்சைட்டுகள் உருவாக்கப்படுது. இதுல இடமிருந்து வளமாக போகைக்குள்ள அந்த ஒட்சைட்டுகளினுடைய மூல இயல்பு குறைஞ்சு அமில இயல்பு அதிகரிக்கும். சோடியம் ஒட்சைட் என்ன வெண்மை, மெக்னீசியம் ஆக்சைடு மென்முலம், அலுமினியம் ஆக்சைடு ஈரியல். அமில இயல்பையும் காட்டும், மூல இயல்பையும் காட்டும்.
சிலிக்கன் பாஸ்பரஸ் உருவாக்குற ஒட்சைட்டுகள் எல்லாம் மென் அமில இயல்பை காட்டும். அங்கால கந்தகம் குளோரின் உருவாக்குற ஒட்சைட்டுகள் அமில இயல்பு கூடத்தான் வெண் அமில இயல்பை காட்டும். சரி, அந்த சார்ட் மனதுக்குள்ளே இருக்கும் நம்ம இப்போ. ஆகவே இதுல மூல ஒட்சைட் எதுன்னு கேட்டால் மெக்னீசியம் ஒட்சைட், ஒரு மென் மூல ஒட்சைட். அலுமினியம் ஒட்சைட் ஒரு ஈரியல் கூடிய ஒட்சைட், அமில இயல்பையும் காட்டும் மூல இயல்பையும் காட்டும். கந்தவீர் ஒட்சைட் ஒரு அமில ஒட்சைட், வெண் அமில ஒட்சைட் அண்ட் வெண் அமில ஒட்சைட். சிலிக்கனீர் ஒட்சைட்டும் ஒரு மென் அமில ஒட்சைட்டாக இருக்கும். ஏழாவது, உருவில் தரப்பட்டுள்ள ஒரு விலாங்கலியம். சரியா, விலாங்கலியத்துல மேலணியிலையும் தசையிலையும் தொடுப்புலையும் நரம்புலையும் அவ்வளவுதான் இருக்கு. இங்க காட்டப்பட்டது மேலணியில். மேலணியிலையத்தை சுலபமா இனங்காணலாம். அடியில வந்து அடித்தள மென்சவ்வு காணப்படும். இந்த அடித்தள மென்சவ்வில கலங்கள் எல்லாம் நெருக்கமாக அடுக்கப்பட்டு காணப்படும். சரி, இது அடித்தள மென்சவ்வுன்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, கலங்கள் வந்து நெருக்கமாக அடுக்கப்பட்டு காணப்படுது. இதை வந்து கரு என்று சொல்றோம். ரைட், அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பில் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வேணும் அது வந்து மேலணி விளையம். சரி, மற்ற மேலணி விளையம் தொடர்பாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். குருதி வளங்கள் இருக்காது மேலணி விளையங்கள், அந்த கலங்களுக்கு வந்து குருதி வளங்கள் இருக்காது. அடித்தள மென்சவ்வில் இருந்தால் அவருக்கு தேவையான போஷணியை வந்து பெற்றுக்கொள்ளும். நரம்பு விநியோகம் இருக்கும், ஆனால் குருதி விநியோகம் என்ன செய்ய இருக்காது, குருதி வளங்கள் இருக்காது. இந்த கலங்களுக்கு குருதி வளங்கள் இருக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் அதை. அடுத்த, பின்வருவனவற்றில் ஒரு சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி நிலை மாற்றம் யார். அதாவது சைக்கிள் டைனமோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் சைக்கிளை உழக்கிறோம், அதாவது பொறிமுறை சக்தி ஒன்றை வழங்குறோம், அதன் மூலமாக அங்க மின்சக்தியாக மாற்றப்படும். பொறிமுறை சக்தி மின்சக்தியாக மாற்றப்படும். சரியா, மூன்றாவது விடை பொருத்த. ரைட், பொறிமுறை சக்தி. நாங்கள் சைக்கிளை உலக்க உலக்க அந்த சில்லோட தொடர்பட்டு இருக்கக்கூடிய, சைக்கிள் டயரோடு தொடர்பட்டு இருக்கக்கூடிய டைனமோவின் சில்லு தலைப்பகுதி சுழலும். இந்த தலைப்பகுதி வந்து காந்த புலத்துக்குள்ள தலைப்பகுதியோட தொடர்பாக காந்தம் இருக்கும். இங்கால நிலையானந்த கடத்துற கம்பி சுருள் இருக்கும். அப்ப இங்க காந்தம் சுழல சுழல இங்க ஒரு மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். அதன் காரணமா அங்க அந்த ஹெட் லைட் வந்து எரியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பொறிமுறை சக்தி அல்லது ரசாயன சக்தி என்னவா மாற்றப்படுது, மின்சக்தியாக மாற்றப்படுது. அடுத்து, அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது. அங்கிகளில் நடக்கக்கூடிய உயிர் ரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கின்ற ஊக்கிகளா தொழிற்படுறது நொதியங்கள். சரிதானே, நொதியங்கள். சரியா, நொதியங்கள் எல்லாமே புரதங்கள். சரியா, நொதியங்கள் எல்லாமே புரதங்கள். அடுத்த, பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஒரு விசையினை தொழிற்படும். தள்ளுவதன் மூலம் ஒரு கதவை திறக்கும் போது, கதவை திறக்கைக்குள்ள அங்கு நாங்கள் விசை திருப்பத்தை பிரயோகிக்கிறோம். திருகாணி செலுத்திய கொண்டு ஆணி ஒன்றை கலற்றியக்குள்ளதான் அங்க விசையினை பாவிக்கப்படுது. கயிறழுத்தல் போட்டியில ரெண்டு குழுக்களினால் கயிறு எதிரெதிர் திசைகளில் இழுக்கப்படும் போது அங்க விளைவு விசை அங்க அதிகமா இருக்குதோ அந்த பக்கம் கயிறு போகும். அதுக்கும் விசை இணைக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து, தரையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி இரு நபர்களால் ஒரே திசையில் தள்ளப்படும் போது அந்த ரெண்டு நபர்கள் இந்த விளைவு விசையும் ஒரே திசையில தொழிற்படுறபடியா அந்த பக்கமா பொருள் நகரும். அதுக்கும் விசை திருப்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இங்க விசை இணை தொழிற்படுற சந்தர்ப்பம் என்று கேட்டா அதுக்கு பொருத்தமானது இரண்டாவது சந்தர்ப்பம். திருகாணி செலுத்திய நாங்கள் பயன்படுத்திக்குள்ள விசை இணை தொழிற்படப்படுது. சரி, இங்க பாருங்க, நீர் திருவடிய திறக்கைக்குள்ள இங்க சமணம் சமாந்திரமாக விசையை கொடுப்போம் என ரைட், அதன் மூலம் நீர் திருவடி சுழல். மற்ற இந்த காரண்ட செலுத்து சக்கரத்தை திருப்புறது, திருகாணி செலுத்திய பயன்படுத்துறது, இங்கே எல்லாம் விசை இணைதான் பிரயோகிக்கப்படும். அடுத்த கேள்வி 11வது,
ஏஎல் த்ரீ பிளஸ் அயனில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் முறையே. அலுமினியத்தின் அணுவெண் தந்திரிகினம் 13. ஏஎல் த்ரீ பிளஸ் அண்ட் அயன் அயன் அண்டு என்னண்டு உருவாகுது, அலுமினியம் வந்து 3 இலத்திரன்களை இழந்து ஏஎல் த்ரீ பிளஸ் அண்ட் அயனை உருவாக்கும். புரோத்திரன் மாறுமா? இல்லை, அயன்ல மாறாது. அணு அலுமினியத்தில் அணுவெண் 13னா அங்கே புரோத்திரனும் 13. ஏஎல் த்ரீ பிளஸ்ல இருக்கக்கூடிய புரோத்திரன் எண்ணிக்கை வந்து 13 தான் இருக்க போகுது. ஆனால் இலத்திரன் மட்டும்தான் என்ன செய்யும், மாறும். ஏஎல் த்ரீ பிளஸ் அண்ட் அப்படியா 3 இலத்திரனை இழந்து தான் அங்கே ஏஎல் த்ரீ பிளஸ் அண்ட் அயன் உருவாகிது. அப்போ இலத்திரன் எண்ணிக்கை ஏற்கனவே 13 இருந்தது, 13ல 3 போன 10 மாறிடுது. இப்போ கேட்டது ஏஎல் த்ரீ பிளஸ் அண்ட் அயன்ல இருக்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு, 10. புரோத்திரன் எண்ணிக்கை அது மாறாது, அது 13 தான். 10,13 ரெண்டு பேர் முதலாவது விடை பொறுத்து. அடுத்த திருத்தியம் சமதானி நியம குறியீடு. திருத்தியம் என்று சொல்லுகிற திணிவன் 3 இருக்கும். ஐதரசன் அணுவன் வந்து 1, நியூத்ரன் இல்லாட்டி திணிவன் 1 காணப்படும். அந்த சமதானியை சொல்றது புரோத்தியம் என்று சொல்லுவோம். புரோத்தியத்துல நியூத்ரன் இல்லையே. அடுத்தது நியூத்ரன் 1 இருந்ததுன்னு சொன்னா திணிவன் 2 இருக்கும். இதை வந்து நாங்கள் தூத்தேரியம் என்று சொல்லுவோம். நியூத்ரன் 2 காணப்பட்டா புரோத்ரன் 1, நியூத்ரன் 2, அப்ப திணிவன் 3 இருக்கும். இதைத்தான் நாங்கள் திருத்தியம் என்று சொல்றோம். 3 உடைய பொருத்தம் ஒரே அணுவண்ணம் வேறுபட்ட திணிவண்ணையும் கொண்டதான் சமதானி, அல்லது ஒரே புரோத்ரனையும் வேறுபட்ட நியூத்ரன் எண்ணிக்கையும் கொண்டதான் சமதானி. இந்த திருத்தியம் என்று சொல்றது ஒரு அணுவண்ணம் 3 திணிவண்ணம் கொண்டது. பதிமூன்று, பின்வருவனவற்றுள் காற்றினால் பெரம்பலம் அடைவதற்காக எண்ணெய் தாவரத்தின் வித்துக்கள் காட்டும் இசைவாக்கு. சரியா, இந்த ஒவ்வொரு இசைவாக்கங்களும் தெரிஞ்சிருக்கும். முதலாவது பாருங்க, சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டிருத்த, இது வந்து காற்றால பெரம்புறதுக்கான இசைவாக்கு. மயிர்களை கொண்டிருத்தலும் காற்றால பெரம்புறதுக்கான இசைவாக்கம்தான். ஆனா இங்க கேட்டது எண்ணெய் தாவரம் என்று கேட்டது. எண்ணெய் தாவரத்தின் வித்துக்கள் காற்றை இசைவாக்கத்துக்கு பொருத்தமானது சிறகுகள் மாதிரியான அமைப்பு காணப்படுது. வழி நிரம்பிய வித்தோட்ட கொண்டிருக்கிறது வந்து நீரால பரம்புறதுக்கான இசைவாக்கங்கள், நீரல்லி அதுகள் உதாரணமாக. பல்வேறு கோலங்களை கொண்டிருத்த, வெவ்வேறு பட்ட அந்த தோற்றங்களை கொண்டிருக்கிறது, போலியான தோற்றங்களை கொண்டிருக்கிறது எல்லாம் விலங்குகளால பரம்புறதுக்காக கொண்டிருக்கக்கூடிய இசைவாக்கங்கள். முதல் 10 காற்றால பெரம்பல் அடைகிறதுக்கான இசைவாக்கங்கள்ல, ஆனா அதுல எண்ணெய் தாவரத்துக்கு பொருத்தமானது என்று சொல்லியிருக்க முதலாவது விடைதான் பொருத்தம், சிறகுகள் போன்ற அமைப்பு காணப்படும். சரி, அதுக்கும் அந்த சார்ட் தேவை. சரிய பாருங்க, காற்றினால் பரம்பலடைகின்ற வித்துகள் கொண்டிருக்கிற சிறப்பியல்புகள், பறப்பதற்கு உதவுகின்ற மயிர் பஞ்சு நேர் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கிறது உதாரணம் பருத்தி குறிஞ்சா எருக்கலை அதுகளை சொல்லலாம். பறப்பதற்கு உதவுகிற சிறகுகள் போன்ற கட்டமைப்பை கொண்டிருக்கிறதுக்கு எண்ணெய் வை. சரி, இங்க பாருங்க, எண்ணெய் தாவரத்துல சிறகுகள் மாதிரியான கட்டமைப்பு இருக்கு. மேலது முருங்கை வேங்கை இதுகள் எல்லாம் இருக்கு. அடுத்த பழங்களும் வித்துகளும் தாவரத்தின் உச்சி பகுதியில காணப்படுறது, அதுக்கு உதாரணமா மகோகனி எண்ணெய் அதுகள் வேறு எண்ணெயும் சொல்லலாம், அதுக்குன்னு சொல்லி. மற்ற வித்துகள் பேரமற்றதாக காணப்படுறது கொக்கிட்டு சொல்லலாம். மற்ற பெருமளவா எண்ணிக்கையில பழங்கள் வித்துகள் காணப்படும், உதாரணமா புல் மகோகனி எண்ணெய் இலவம் பஞ்சு அதுகள சொல்லலாம். அடுத்த பாருங்க, குறித்தொரு பங்கீட்டு வெளிச்சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும். பின்வருவனற்குள் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது, இந்த முற்றான அயனாக்கம் பகுதியான அயனாக்கம் என்று சொன்னால், இப்ப HCl வந்து ஒரு வெண்ணமிலம், அது வந்து பூரணமாக அயனாக்கம் அடையும். அதாவது H பிளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகவும் நீர்க்கரைசல் நிலையில அயனாக்கம் அடையும். பங்கீட்டு வெளிச்சேர்வு என்று வந்திருக்கு. அமோனியம் ஹைட்ரோக்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு மென் மூலம், அப்ப பகுதியாகத்தான் அயனாக்க முடியும், பூரணமாக அயனாக்க முடியாது, பகுதியாகத்தான் அயனாக்க முடியும்.
கார்போனிக் அமிலம் H2CO3 and WL கார்போனிக் அமிலம், அதுவும் வந்து பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். சரி, அப்ப இதுக்கு பொருத்தமானது செண்டா HCl. சரியா, NHOH பங்கிட்டு வெளப்பிணைப்பை கொண்ட மூலிகங்களால் ஆன மென் மூலம் பகுதி அளவில் அயனாக்கம் அடையும். HCl ஒரு வெண்ணமில வண்டபடியும் முற்றாக அயனாக்கம் அடையும். செப்பு சல்பைடுன்றது ஒரு அயன் பிணைப்பு, பங்கிட்டு வெளப்பிணைப்பு இல்லை, அது வந்து ஒரு அயன் பிணைப்பு. கார்போனிக்கும் ஒரு மென் அமிலம், அதுவும் வந்து பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். அடுத்து பாருங்க 15, மனித உடலில் குளுக்கோகோன் கல்சிட்டோசின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையும். இது வந்து ஏ பாக்கவும் ஒரு சீத்திரன்லையும் அந்த பாடத்துல படிப்பீங்க, இருந்தாலும் இப்ப சொல்றேன். மனித உடலை பொறுத்த வரைக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் அண்டைக்குள்ள என்னோட உடம்புல தலைப்பகுதி எடுத்தோம்னு சொன்னா கபச்சுரப்பி காணப்படும். சரியா, தலைப்பகுதியில வந்து கபச்சுரப்பி இருக்கும். இந்த கபச்சுரப்பியாலதான் வளர்ச்சி ஹோமோன் சுரக்கப்படுது, ரைட்? வளர்ச்சி ஹோமோன் வந்து மூளைய கபச்சுரப்பின்றது வந்து மூளையத்துக்கு கருவகைக்கெழுக்கு கீழாக இந்த கபச்சுரப்பி அமைஞ்சிருக்கும். அதனுடைய தொழிற்பாடு வந்து புரத தொகுப்பு அதிகரிக்கும். உடல் இழையங்கள், என்பு, அவயவங்கள் அதில் இந்த வளர்ச்சியை தூண்டும். அடுத்த கீழே வந்தோம்னா கழுத்து பகுதியில கழுத்துக்கு முற்புறமாக குரல் வளைக்கு கீழாக அமைஞ்சிருக்கிறது வந்து தைரோயிட்டு சுரப்பின்னு சொல்லுவோம், வண்ணத்து பூச்சி வடிவத்தில் இருக்கும். அது வந்து கால்சிட்டோனின் அண்ட் ஹோமோனையும் தைரோட்சின் அண்ட் ஹோமோனையும் சுரக்கும். கால்சிட்டோனின் பாத்தீங்கன்னா குருதியில கல்சியத்தின் அளவை கூட்டுற வேலையை செய்யும். தைரோட்சின் வந்து உடல்ல அனுசவ வேகத்தை கட்டுப்படுத்தும். அது மாதிரி அப்படியே கீழே வந்தா பெருங்குடலுக்கும் இறப்பைக்கும் இடையில முன்சிறுகுடல் வளைவு இருக்கு, சி வடிவமான முன்சிறுகுடல் வளைவு இருக்கு. அந்த வளைவில சதை என்ற ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி காணப்படுது, அதால ரெண்டு ஹோமோன்கள் சுரக்கப்படும், இன்சுலின் குளுக்கோஸ். இன்சுலின் வந்து அங்கட உடம்புல குருதியில குளுக்கோஸ் மட்டம், குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடிச்சதுன்னு சொன்னால் அதை குறைக்கிற வேலையை செய்யும். குளுக்கோகோன் குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறைஞ்சதுன்னு சொன்னால் அதை கூட்டுற வேலையை செய்யும். குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையக்குள்ள இன்சுலின் வந்து, சாரி, குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடையக்குள்ள இன்சுலின் சுரக்கப்பட்டு அந்த மேலதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி ஈரல் தசைக்கலங்களில் சேமிக்கும். குளுக்கோகோன் வந்து குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையக்குள்ள சேமிக்கப்பட்ட அந்த கிளைக்கோஜன் உடைக்கப்பட்டு குருதியில குளுக்கோஸ் திருப்ப சேர்றதுல உதவி செய்யும். அடுத்து அதிரினர் சுரப்பி, அது வந்து எங்கட சிறுநீரகங்களுக்கு மேல தொப்பி போட்ட மாதிரி ரெண்டு சுரப்பிகள் இருக்கும், அதைத்தான் அதிரினர் சுரப்பி என்று சொல்றது. அது சுரக்கிற ஹோமோன் வந்து அதிரினலின், அது வந்து எங்கட உடம்ப வந்து ஆபத்தான அல்லது அவசர நிலைமைகளுக்கு உடம்ப தயார்படுத்துற வேலையை செய்யும். அடுத்தது ஆண்கள்ல விதைகள், அதுவும் ஒரு சுரப்பியாக தொழிற்படும். டெஸ்டெஸ்டெரோன் அண்ட் ஹோமோனை சுரக்கும். ஆண்கள் துணைப்பால் இயல்புகள், விந்து உற்பத்தி அதுகளை செய்யும். வர சூலகம் வந்து பெண்கள் இருக்கும், சிறுநீரகத்துக்கு கீழாக அமைஞ்சிருக்கும். ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டோன் என்ற ஹோமோன்களை சுரக்கும். பெண்கள் துணைப்பால் இயல்புகள், கர்ப்பிணித்தன்மை, மாதவிடாய் வட்டம் அதுகளை ஏற்படுத்துகிற வேலையை செய்யும். சரியா, ஞாபகத்தில் வச்சிருங்க அவ்வளவு விஷயங்களை. அப்ப இதுல குளுக்கோகோனை சுரக்கிறது வந்து சதை, கல்சிட்டோனினை சுரக்கிறது வந்து தைரோயிட் சுரப்பி, சதை கம தைரோயிட். சரியா, முதலாவது விடை பொருத்தம். குளுக்கோனை சுரக்கிறது சதை, கல்சிட்டோனினை சுரக்கிறது தைரோய்ட். அடுத்து பொட்டாசியம், கல்சியம், ஈயம் ஆகிய ஒவ்வொரு இல உலோகத்தையும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிக பொருத்தமான முறையை காட்டும் விடையை தெரிவு செய்யும். இதெல்லாம் தாக்க வீத தொடரை வச்சு கொண்டு பார்க்கிற விஷயம். சரியா, பொன்னர், பிளான், வெறும், பாதக, செயல், ஐயா, ஈழத்தமிழர், இலங்கை நாட்டில் அல்லலுறும் மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தனரே. சரிதானே? இதன் தாக்குதலோட பொட்டாசிய தாக்குதலன் கூட கீழே வர வர தாக்குதலன் குறைஞ்சு கொண்டிருக்கும். இதுல இந்த பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மக்னீசியம் அரும்பி இதுகள் எல்லாமே
தாக்குதிறன் கூடினது. அப்ப மின் பகுப்பு முறையால பிரித்தெடுக்கப்படும். இடைக்கிளவாராக்கள் எல்லாமே தாழ்த்தல் முறையில பிரிச்செடுக்கப்படுவினா, கீழவார இந்த பொன் வெள்ளி பிளாட்டினம் அதுகள் எல்லாம் பௌதீக முறையால பிரித்தெடுக்கப்படும். சரி, அப்ப பொட்டாசியம் அண்டிக மின்பகுப்பு, கால்சியம் மின்பகுப்பு, ஈயம் வந்து தாழ்த்தல். சரியா, முதல் ரெண்டு மின்பகுப்பு, அடுத்தது தாழ்த்தல். நாலாவது விடை கொடுக்கும். பதினேழாவது, ஒரு கிடைத்தரையின் மீது புள்ளி ஏக்கு கிழக்கே புள்ளி பி, இது ஏ என்று வச்சமண்டா, இதுக்கு கிழக்கு திசையில புள்ளி பி இருக்கா, புள்ளி பிக்கு வடக்கே புள்ளி சி, புள்ளி பிக்கு வடக்கு திசையில புள்ளி சி இருக்கா, உள்ளன. ஒரு எறும்பு ஏபி பிசி ஆகிய நேர்கோடுகளின் வழியே ஏயிலிருந்து சிக்கு சென்றது. எறும்பு வந்து ஏயிலிருந்து பிக்கு போகுது, அப்புறம் பியிலிருந்து சிக்கு போய் சி அடையும். ஏபி என்ன நீளம் தந்திருக்கீங்கன்னா 3 மீட்டர், இது 3 மீட்டர் தான். பிசி என்ன நீளம் தந்திருக்கீங்கன்னா 4 மீட்டர் ஆகும் இப்பயணத்தின் போது. எறும்பினிட பீச் தூரம் அண்டு கேட்டா புள்ளியில் சென்ற பாதையின் மொத்த நீளம் தான் தூரம். பாதை 3 மீட்டரையும் 4 மீட்டரையும் கூட்டி 7 மீட்டர் என்று சுலபமா போட்டுடுது. ஆனால் இடப்பெயர்ச்சி என்றா அந்த பொருளின் ஆரம்ப தானத்துக்கும் இறுதி தானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறித்த திசையில் அமைந்த நீளத்தை தான் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். எறும்பின் ஆரம்ப தானம் ஏ, இறுதி தானம் சி, அது கிடப்பட்ட குறிப்பிட்ட திசையில் அமைந்த நீளம் உண்டேக்குள்ள அதை நீங்க பூர்த்தி செய்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணமாக வரும். எனவே பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி வெற்ற நீளத்தை நாங்க காணலாம். சரி, ஏபின்ற வர்க்கம் சக பிசின்ற வர்க்கம் சமன் ஏசின்ற வர்க்கத்துக்கு சமனாயிருக்கும். ஏபின்ற வர்க்கம்னா 3 வர்க்கம், பிசின்ற வர்க்கம்னா 4 வர்க்கம், அது அவ்வளவு ஏசி வர்க்கத்துக்கு சமனாயிருக்கும். 3 9 நாங்க 16 கூட்டினீங்கன்னா 25 வரும், அது ஏசி வர்க்கத்துக்கு சமனாயிருக்கும். ஆகவே ஏசி வரம் ரூட் எடுத்தமன்னா 25 ரூட் எடுத்தமன்னு சொன்னா 5 வரும். ஏசி நீளம் எவ்வளவு ரெண்டு வரும், 5 மீட்டர் ரெண்டு வரும். ரெண்டாவது விடை கொடுத்து பதினெட்டாவது, எக்ஸ் என்னும் சாதனத்தை பயன்படுத்தி பூச்சாடி ஒன்றின் பிம்பம் ஒரு வெண்ணிற நிலைக்குத்து தளத்தின் மீது பெறப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எக்ஸ் ஆக இருக்கக்கூடியது. இல்ல கட்டாயம் எக்ஸ் வந்து ஒரு ஆடியாகவா வில்லியாகவா இருக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆடியை பொறுத்த வரைக்கும் தெறிப்பு தான் நடக்கும். ஆடிகள்ல ஆடிக்குள்ள பிம்பம் எப்ப வரும் என்று சொன்னா மாய பிம்பமாக இருக்கைக்குள்ளதான் வரும். அதாவது குவியத்துக்கும் முனைவுக்கும் இடையில பொருள் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் எங்களுக்கு உருப்பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் பெறப்படும். உருப்பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் பெறப்படும். சரியா, மற்ற மெய் பிம்பங்கள் எல்லாம் ஆடிக்கு முன்னாலதான் பெற்றுக்கொள்ளும். ஆனா வில்லியாக இருந்தால் முறிவு நடக்கிறபடியா வில்லைக்கு எதிர்ப்பக்கமா, பொருள் இருக்கிற பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாகத்தான் நாங்கள் மெய் பிம்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படும். இப்ப இங்க இருக்கிறது வில்லை என்றதை நாங்கள் ஊகிக்கலாம். தலவாடி வராது. தலவாடியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பொருளளவான பிம்பம் தான் உருவாகும், நிமிர்ந்ததாக இருக்கும், மாய பிம்பம் தான் உருவாகும். குவிவாடியை பொறுத்த வரைக்கும் அங்க நாங்கள் பொருளை வச்சாலும் உருச்சிருத்த நிமிர்ந்த மாயவிமம் தான் இருக்கும், அதுவும் வராது. வில்லைகள்ல ரெண்டு இருக்கு, குழிவு வில்லை குவிவு வில்லை. இந்த குவிவாடிக்கு நிகரானதுதான் குழிவு வில்லை. சரியா, குவிவாடிக்கு நிகரானதுதான் குழிவு வில்லை. குழிவு வில்லைக்கு முன்னால நாங்கள் எந்த இடத்துல பொருளை வச்சாலும் எங்களுக்கு வரப்போறது உருச்சிருத்த நிமிர்ந்த மாயவிமம் தான் பெற்றுக்கொள்ளப்படும். இங்க தோன்றி இருக்கிறது மெய் விண்டம். சரி, ஆகவே இந்த சாதனமாக அமையக்கூடியது குவிவு விந்தை. தளவாடியால் பெறப்படும் பிம்பம் எப்போதும் நிமிர்ந்த மாய பிம்பம், திரையில பெற இயலாது, ஆடிக்குள்ளதான் தெரியும். குவிவாடியில பெறப்படுற பிம்பம் எப்பவும் சிறிய நிமிர்ந்த மாய பிம்பம், அதையும் திரையில பெற முடியாது. குழிவு வில்லைக்கு முன்னாலேயும் பொருள் எந்த தூரத்துல வச்சாலும் சிறிய நிமிர்ந்த மாய பிம்பத்தை தான் பெற்றுக்கொள்ளலாம், திரையில பெற முடியாது. அது மாதிரி குவிவு வில்லைக்கு முன்னால குவியத்தை போல 2 மடங்கு தூரத்துக்கு அப்பால், அதாவது 2F-க்கு வெளியில நாங்கள் பொருளை வச்சோம்டா, குவியத்துக்கும் வளைய மையத்துக்கும் இடையில பொருளை விட உருச்சிருத்த தலைகளான உண்மை பிம்பம் பெற்றுக்கொள்ளப்படும்.
சரி, டூ எஃப்க்கு அங்கால நாங்கள் பொருளை வச்சோம் என்றால் தங்களுக்கு எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில உருச்சிருத்த தலைகளான மெய்பிம்பம் பெற்றுக் கொள்ளப்படும். சரி, அப்ப இதுக்கு பொருத்தமான விடை எது? குவிவு வில்லை. பத்தொன்பதாவது, அலைகள் தொடர்பாக கீழே தரப்பட்ட கூற்றுக்களுள் உண்மையானது எது? நெருக்கல் ஐதாக்கள் என்பன குறுக்கலைகள் நெருக்கல் ஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைகள் செல்லப்படும். குறுக்கலைகள் என்ன உருவாகும்? முடிகளும் தாளிகளும் தான் உருவாகும். அடுத்த, குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவரின் அலைநீளத்துக்கு சமனாகும். அதுவும் கூட குறுக்கலை ஒன்றுன்னு ரெண்டு முடிகளுக்கு இடப்பட்ட தூரம் அல்லது ரெண்டு தாளிகளுக்கு இடப்பட்ட தூரம் தான் அலைநீளம். ஒரு முடிக்கும் ஒரு தாலிக்கும் இடப்பட்ட தூரம் என்ன? அடுத்த, பொறிமுறை அலைகள் செல்வதற்கு ஒரு ஊடகம் அவசியம் என்று, அது பொறிமுறை அலைகள் செல்ல ஊடகம் அவசியம். மின்காந்த அலைகள் செல்லத்தான் ஊடகம் அவசியம். அடுத்தது, பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடுகடத்தும். அது சரி, பொறிமுறை அலைகள் ஊடகங்கள் அதனோட போவாது, பதார்த்தங்கள் பயணிக்காது, சக்தி தான் ஊடுகடத்தும். அதான் உண்மையான கூற்று. 20வது, கடல் நீரிலிருந்து கரையுப்பை உற்பத்தி செய்யும் செயல்முறையில் முதலாம் மூன்றாம் பாத்திகளில் வீழ்படிவாகும் உப்புகள் முறை. முதலாம் பாத்தியில வீழ்படிவாறது வந்து கால்சியம் கார்பனேட். இரண்டாவது பாத்தியில கால்சியம் சல்பேட் ஜிப்சம் என்று சொல்லுவோம், அது வீழ்படிவாகும். மூன்றாம் பாத்தியில சோடியம் குளோரைட் வீழ்வடிவாகும், அதோடு சேர்த்து மக்னீசியம் குளோரைட்டும் மக்னீசியம் சல்பேட்டும் வீழ்வடிவாகும். இப்ப இதுக்கு பொருத்தமான விட முதலாம் பாத்தியில கல்சியம் சல்பேட் சாரி கல்சியம் கார்பனேட், மூன்றாவது பாத்தியில சோடியம் குளோரைட். இடைக்குள்ள வர ரெண்டாவது பாத்தியில தான் கல்சியம் சல்பேட் வீழ்வடிவாகும். சரியா? உப்பு பிரித்தெடுப்பில் முதலாவது இருக்கிறது ஆழமிட்ட பெரிய பாத்திகள், அதில் சூரிய வெப்பம் மூலமாக ஆவியாக நீராவியாக ஆரம்ப உப்பின சரிவை போல ரெண்டு மடங்கு சரிவு இருக்கைக்குள்ள கல்சியம் கார்பனேட் வீழ்படிவாகும். ரெண்டாவது பாத்திக்குள்ள நாலு மடங்கு சரிவு இருக்கைக்குள்ள கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகும். மூன்றாவது பாத்திக்குள்ள 10 மடங்கு சரிவு இருக்கைக்குள்ள என்ன சோடியம் குளோரைட் வீழ்படிவாகும், அதோடு சேர்த்து மக்னீசியம் குளோரைட் மக்னீசியம் சல்பேட்டும் வீழ்படிவு ஆகும். இருபத்தொன்று, கீழே தரப்பட்ட உணவுச் சங்கிலிகளில் வினைத்திறன் மிக்க உணவுச் சங்கிலி. வினைத்திறன் மிக்க உணவுச் சங்கிலி என்ற இங்க இணைப்புகள் நன்னிக குறைவா இருக்குதோ அதான் வினைத்திறன் மிக்க உணவுச் சங்கிலி. ஏன் அப்படி சொல்றான்? ஒரு உணவு ஒரு இணைப்பிலிருந்து அடுத்த இணைப்புக்கு 10 வீதமான சக்தி தான் கடத்தப்படும், 90 வீதமான சக்தி இழக்கப்படும். உணவுச் சங்கிலியில் இணைப்புகள் அல்லது அங்கிகள் நன்னிக கூடவா இருந்ததுன்னு சொன்னா கடைசியில உள்ள அங்கிக்கு கிடைக்கிற சக்தியின் அளவு மிக மிக குறைவாக இருக்கும். இணைப்புகள் நன்னிக குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பெரிய உணவுச் சங்கிலியோட ஒப்படைக்குள்ள சின்னனுக்கு வந்து வினைத்திறன் மிக்க உணவுச் சங்கிலியாக இருக்கும் சக்தி கடத்தப்படுறது. எனவே பொருத்தமான விட எங்க இணைப்புகள் நன்னிக குறைவா இருக்குதோ அதான் வினைத்திறன் கூடினது. இப்ப முதலாவது நாங்கள் தெரிவு செய்யலாம். சரியா? பிழையங்கள்ல சேமிக்கப்படுற சக்தி புள்ளியில் 10 வீதம் தான் சேமிக்கப்படுது. சுவாசத்தின் மூலம் 60 வீதம் இழக்கப்படுது, கழிவு பதார்த்தங்கள் மலமாக 30 வீதம் இழக்கப்படுது. 10 வீதம் தான் பிழையங்கள்ல சேமிக்கப்படுது, அந்த சக்தி தான் அடுத்த இணைப்புக்கு கடத்தப்படுது. அடுத்த இணைப்புன்றது அடுத்த அங்கி. சரி, அப்ப நீண்ட உணவுச் சங்கிலியை விட குறுகிய உணவுச் சங்கிலி தான் வினைத்திறன் மிக்கதாக இருக்கு. இருபத்தி ரெண்டு, குளுக்கோஸ் கரைசல் ஒன்றின் அமைப்பானது திணிவு கனவளவு ஆகியவற்றின் சார்பில் 9 கிராம் டெசிமீட்டர் -3. இந்த குளுக்கோஸ் கரைசலின் செறிவு கேட்டீங்கன்னா குளுக்கோஸ் இந்த சேர் மூலக்கூற்று திணிவு வந்திருக்கு 180. இப்ப திணிவு கனவளவு அமைப்பண்டிகை 90 கிராம் டெசிமீட்டர் -3, அதாவது ஒரு டெசிமீட்டர் கியூப்புக்குள்ள 90 கிராம் குளுக்கோஸ் இருக்கு என்ற அர்த்தம். எங்களை கேட்டது குளுக்கோஸ் கரைசல் செறிவு, செறிவண்டைக்குள்ள மூலின்கள் கனவளவு.
ஒரு டெசிமீட்டர் கியூப்புக்குள்ள 90 கிராம் இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய மூல அளவு வெறும் திணிவின் கீழ் மூலத்திணிவு, திணிவுக்கு பதிலாக 90 கிராம், மூலத்திணிவுக்கு பதிலாக குளுக்கோஸ் என்ற சார் மூல கூட்டுத்திணிவு தந்திருக்கு 180. அப்ப அதை போடுவீங்க 180. சுருக்கினமெண்டா சைவல் சைவல் வெட்டுப்படும் 1/2, 1/2, அதாவது அரை எண்டு தசம் அஞ்சு மூணு. கனவளவு அளவு தந்திருக்கவன் ஒரு டெசிமீட்டர் கியூப் தான், ஒரு டெசிமீட்டர் கியூப் சுருக்கி விட்டமெண்டா செறிவு பெருமங்களுக்கு தசம் அஞ்சு மூணு டெசிமீட்டர் -3 2வது விடை கொடு. அடுத்த பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது, அமையாதது அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமித்து, அது சரி டிஎன்ஏ தான் அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கும். வைரஸுகள்ல சில வகையான வைரஸுகள்ல ஆர்என்ஏயின் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கும். புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்தல், அதை மேற்கொள்றது ஆர்என்ஏ என்ற நியூக்ளிக் அமிலம். கலத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும், கலத்தின் கருவில டிஎன்ஏ இருக்கிறபடியே அதை கட்டுப்படுத்தும். உடல் வெப்பநிலையை பேணுதல், அதுக்கு நியூக்ளிக் அமிலங்களுக்கும் தொடர்பு இல்லை, அதுக்கு நீருக்கும் தான் தொடர்பு இருக்கு. அப்ப தொழிலாக அமையாது என்று கேட்ட 4வது. வெப்பநிலை வீச்சு 1000 தொடக்கம், 1900 பாகை செல்சியஸில் கார்பன் மோனோக்சைடு வாயுடன் ஹேமடைட் அதாவது Fe2O3 தாக்கம் புரியும் போது கிடைக்கும் இறுதி விளைபொருட்கள். Fe2O3யோட கார்பன் மோனோக்சைடு தாக்கம் அடைந்ததுன்னு சொன்னால் அதன் உதவியோட தாழ்த்தல் நடக்கும். எங்களுக்கு திரவ நிலையில இருக்கக்கூடிய இரும்பு பெற்றுக்கொள்ளப்படுது, அதோட கார்பன் ஈரோக்சைடும் பெற்றுக்கொள்ளப்படும். சரி, அப்ப இறுதி விளைபொருட்கள் என்று கேட்டால் இரும்பும் கார்பன் ஈரோக்சைடும். 25. பின்வருவனவற்றுள் மனிதனின் சிறுகுடலில் இருக்கும் சடைமுலைகளில் உள்ள குருதி மைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படாத சமிபாட்டி ஈற்று விளைபொருள். அகத்துறிஞ்சல் சிறுகுடல்ல நடக்கும், அதிலேயும் குறிப்பா சடைமுலைகள்ல நடக்கும். சடைமுலைகள் இருக்கக்கூடிய குருதி மைத்துளை குழாய்களால இந்த ஒரு சக்கரைட்டுகள், விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், கனி உப்புகள் இதுகள் வந்து அகத்துறிஞ்சப்படும். அங்க இருக்கக்கூடிய பாற்கலன்களால கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். சரி, அங்க இருக்கக்கூடிய பாற்கலன்களால தான் கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். அப்ப குருதி மைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படாத சமிபாட்டி ஈற்று விளைபொருள் எது என்று கேட்டால் கிளிசரோல். மற்றும்படி அமினோ அமிலங்கள் கேலக்டோஸ் ஃபிரக்டோஸ் என்ற ஒரு சர்க்கரைட்டுகள், விட்டமின்கள் இதெல்லாமே குருதி மைத்துளை குழாய்களால் தான் அகத்துறிஞ்சப்படும். பார்க்கலன்களால் கொழுப்பமிலும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். சரியா, தான் சடைமுலை நடுவுக்குள்ள பச்சையா இருக்கிறதான் பார்க்கலன்கள், பார்க்கலன்களால் தான் கொழுப்பமிலும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். பார்க்கலனை சுத்தி இருக்கிற குருதி மைத்துளை குழாய்களால ஒரு சர்க்கரைட்டுகள், விட்டமின்கள், கனி உப்புகள், அமினோ அமிலங்கள் அகத்துறிஞ்சப்படும். ஞாபகத்தில் வச்சிருங்க. 26. பின்வருவனவற்றுள் மனித மூளையில் மூளியினால் செய்யப்படும் ஒரு தொழில் ஜாஸ் மூளி என்று சொல்ல உடல் சமநிலையை பேணுகிறது, அதான் மூளியின் தொழில். உயர் உளச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ளல் வந்து மூளியத்தின் தொழில். பார்வை புலன்களை பெறுதல், புலன் உணர்வுகளை பெறுறதும் மூளியத்தின் தொழில். சுவாசம் அது மாதிரி இதய துடிப்பு வீதம் அதுகளை கட்டுப்படுத்துறது நீள்வளைய மைய வளையத்தின் தொழில். அடுத்த 1.3 கிலோகிராம் திணிவை கொண்ட அன்னப்பறவை ஒன்று ஒரு குளத்தில் அசையா நீரின் மீது இருக்கும் சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அன்னப்பறவையின் மீது நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு எவ்வளவு?
மிதக்கைக்குள்ள அன்னப்பறவையினுடைய நிறையும் நீரால அந்த அன்னப்பறவையின் மீது தொளிப்படுகின்ற மேலுதைப்பும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அன்னப்பறவை என்ற திணிவு 1.3, ஆகவே அதனுடைய நிறை புவிப்பெயர்ம் உடலால் பெருக்க வேண்டும். 1.3 10 விரிக்க நமக்கு 13 நியூட்டன். ஆகவே நீரால வழங்கப்படுற மேலுதைப்பும் எவ்வளவாயிருக்கு? 13 நியூட்டன் ஆகியிருக்கு. 4 உதைப்பு. ரைட், 28. பின்வரும் ரசாயன தாக்கத்தை கருது. இங்க ஒரு தாக்கம் தந்திருக்கு பாருங்க. சட்டன் சல்பேட்டோட நாக சல்பேட்டோட எக்ஸண்ட ஒரு மூலகம் இடுறோம். அப்ப எக்ஸண்ட மூலகம் சட்டன்ன இடம்பெயர்க்குது. இடம்பெயர்த்து போட்டு சல்பேட்டோட தான் போய் சேர்ந்து கொள்ளுது. அப்ப இந்த தாக்கம் இதை வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாயிருக்கும். இதப்ப சாத்தியம் என்று சொன்னால், நாகத்தை விட தாக்குதிறன் கூடிய ஒரு மூலகம் தான் நாகத்தை இடம்பெயர்க்கும். நாகத்தை விட தாக்குதிறன் கூடிய ஒரு மூலகம் தான் நாகத்தை இடம்பெயர்க்கும். அப்ப இதுக்கு லெக்ஸ் ஆக இருக்கக்கூடியது நாகத்தை விட தாக்குதிறன் கூடினதா இருக்கும். சரியா? அப்ப தாக்கு வீத தொடர் இங்கேயும் எங்களுக்கு தாக்கு வீத தொடர் தான் பயன்பட போகுது. பொன்னர் பிளான் வெறும் பாதக செயல் ஐயா ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுறும் மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தே. சரியா? பைக்ஸ் ஆக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க நாகத்தை விட தாக்குதிறன் கூடினவர் தான் வருவர். பொருத்தமானது மக்னீசி. சரி, அதுல பேரன் தாக்கு தொடர்ல நாகத்திலும் பார்க்க மேல இருக்கிறது மக்னீசியம். ஆகவே மக்னீசியம் தான் நாகத்தை என்ன செய்யும்? இடம்பெயர்க்கும். அடுத்த, சிறிதளவு கரையுப்பினால் மாசுபடுத்தப்பட்ட சீனி மாதிரி ஒன்றை நீரில் கரைத்து 80 °C வெப்பநிலையில் உள்ள ஒரு நிரம்பெற் சீனி கரைசல் தயாரிக்கப்பட்டது. அதிலிருந்து தூய சீனி பளிங்குகளை பெற்றுக்கொள்வதற்கு பின்வர எம்முறையை பின்பற்ற முடியும். அதாவது மீள பளிங்காக்கள் முறையை நாங்கள் பின்பற்றி கொள்ள முடியும். என்ன 80 °C வெப்பநிலையில் உள்ள ஒரு நிரம்பெற் சீனி கரைசல் தயாரிக்கப்பட்டது. அதிலிருந்து திருப்ப நாங்கள் தூய சீனி பளிங்குகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னார். கரைசலை குளிர்விக்கிறதன் மூலமா தூய சீனி பளிங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2 உடைய பொருத்தம். சரியா? மாசுக்களோட திண்மக்கூறுகள் அடங்கிய பளிங்குகளில் இருந்து தூய சேர்வுகளை வேறாக்குறதுக்கு மீள பளிங்காக்கள் முறையை பயன்படுத்தி கொள்ளும். சரி, இதுல என்ன செய்யறோம்னா, மாசுக்களுடனான திண்மம் சூடான கரைப்பான்ல நிரம்பல் நிலை அடையும் வரைக்கும் கரைக்கப்படும். நிரம்பல் நிலை என்று சொன்னா அதுக்கு மேலே என்ன செய்யாது? கரையாது. பிறகு மாசு சரி, அதுக்கு பிறகு அந்த திண்மத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களை அகற்றுவதற்கு சூடான கரைசல் வடிக்கப்படும். வடிச்சிட்டு கிடைக்கிற வடி திரவத்தை குளிர விட்டோம்னு சொன்னா அதுல அந்த திண்மத்தின தூய பளிங்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த 30. பின்வரும் ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்களை கருதுக. ஒரு வவ்வால் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலி அலைகளை வெளிவிட்டபடி பறக்கும். கலியொலி அலைகளை வழியில வெளிவிடும். 2, ஒரு டொல்பின் சமுத்திரத்தில் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலி அலைகளை வெளிவிட்டபடி இரையை தேடு. கண்டா? அதனுடைய ஊடகம் நீர்.
அடுத்து ஒரு முயல் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொளி அலைகளை வெளிவிட்டபடி காட்டில் உலாவுது. காடு என்று சொல்லிக்கம் அங்கு ஊடகம் வழிதான். மேற்குறித்த சந்தர்ப்பங்களில் வெளிவிடப்படும் கலியொளி அலைகளின் கதிர்கள் முறையே VA, VB, VC ஆகும். பின்வரும் எத்தொடர்பு சரியாக பாத்தீங்கன்னு சொன்னா வழியில ஒளிந்த கதி சமன். ஆகவே VA VC ஒன்று கொண்டு சமனா இருக்கும். வழியோட ஒப்பிடைக்குள்ள நீரில ஒளிந்த கதி அதாவது சத்தம் சவுண்ட் கதி கூட நீரிலும்பாக திண்மங்கள்ல கூடும். சரிதானே, இப்ப VA VC சமனா இருக்கும், அதிலும் பார்க்க VB வேகம் கதி வந்து கூடவா இருக்கும். சரியா, நீர் தானே அது, பி என்றது நீர் தான். இப்ப நீர்ல ஒளிந்த கதி கூடும், விஏ விசி சமனா இருக்கும், விபி கூடவா இருக்கும். முப்பத்தொன்று, சோடியம் குளோரைட் பொட்டாசியம் பெருசயனேட் நோப்தலின் ஆகியன சிறிதளவு கலக்கப்பட்ட ஏகார் ஊடகத்தில் ஒரு மூலகம் எம்புடன் தொடுகையில் உள்ள இரும்பாணி ஒன்று இடப்பட்டது. ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் ஏகார் ஊடக ஆணியை சூழ இளஞ்சிவப்பு நிறம் மாத்திரம் அவதானிக்கப்பட்டது, எம் ஆகி இருக்கவும். இப்ப உலோகத்தை நாங்கள் இரும்ப வெச்சம் என்று சொன்னால் அது துருப்பிடிக்குமாக இருந்தால் ஆக்சிஜன் நீர் கிடைக்கக்குள்ள அது துருப்பிடிக்கும். துருப்பிடிச்சதுன்னு சொன்னா அங்க தாக்கத்துல வந்து இரும்பு Fe2+ அயன் ஆகவும் இலத்திரனை வெளிவிட்டு Fe2+ அயன் ஆகமா, இது ஒக்சியேட்ட தாக்கம். Fe2+ வந்ததுன்னா பொட்டாசியம் பெருசயனேட் அதை காட்டி கொடுக்கும். Fe2+ அயன்கள் முன்னிலையில பொட்டாசியம் பெருசயனேட் நீல நிறமாக மாறும். வார இலத்திரன்கள் வந்து அந்த இரும்பு ஆணிய சூழ இருக்கக்கூடிய நீர் ஒட்சன் ஆகிய காவிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹைட்ரோக்சைட் அண்ட் அயன் உருவாகும். இது தாழ்த்தல் தாக்கம் என்று சொல்லுவான். OH- உருவாயிச்சுன்னு சொன்னா பினோப்தலின் அதை காட்டி கொடுக்கும். பினோப்தலின் வந்து இளஞ்சிவப்பாக மாறும். ஆனால் இங்க நாங்கள் எம் என்ற உலோகத்தை தொடுகையில வைக்கிறோம். இப்ப இங்க நீலம் வராதபடியா இங்க இரும்பு அரிப்புக்கு உட்படையில. அப்ப இரும்போட நாங்கள் தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகத்தை வச்சோம் என்று சொன்னா அந்த உலோகத்தான் ஒட்சியேற்றம் அடைஞ்சு இரும்ப பாதுகாப்பு அதான் இங்க நடந்திருக்கு. என்னென்ன இளஞ்சிவப்பு நிறம் மாத்திரம் தான் வந்திருக்கு இரும்பு கண்ணு. அப்ப அங்க தாழ்த்தல் தாக்கம் தான் நடந்திருக்கு. ஆகவே எம் என்ற உலோகம் தான் அங்க ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இரும்பை விட தாக்குதிறன் கூடினதான் ஒட்சி ஏற்றம் அடையும். சரி, இப்ப தரப்பட்டதுக்குள்ள இரும்பை விட ஒட்சி ஏற்றம் கூடினது என்று சொல்லிக்க அலுமினியம் பொருத்தமான விட. இரும்புக்கு மேல அலுமினியம் தான் இருக்குமே. வெள்ளீயம், ஈயம், செம்பெல்லாம் இரும்பை விட தாக்குதிறன் குறைஞ்சது. அப்ப எம்ம வெச்சமண்டா தான் அங்க அலுமினியம் ஒட்சியேற்றம் அடைஞ்சு இரும்பு பாதுகாக்கப்பட்டிருக்கும். எனவே பொருத்தமான விடை நான். அர்ப்பண உலோகமுறைன்னு சொல்றதுன்னு. 32, பின்வரும் இயல்புகளை கருத்தில் கொள்க. கரு சுற்றியலுக்குரிய குழிய உருவில் இருக்கும். பி கூற்று பெரிய மைய பொன்வெற்றிடத்தை கொண்ட கோள வடிவமான கலங்கள் இருக்கும். கலத்திரை வழி காணப்படும். மேற்குறித்த இயல்புகளில் குடைக்கல வளையத்தின் இயல்பு. குடைக்கல வளையத்துல கரு சுற்றியலுக்குரிய குழிய உருவில இருக்கும். சரி, பெரிய மைய பொன்வெற்றிடம் காணப்படும், அதாலதான் கரு சுற்றியலுக்குரிய குழிய உருவில இருக்குது. மறது கோள வடிவமான கலங்கள் அல்லது நீள்வட்ட கலங்களா இருக்கும். அதையும் சரி, கலத்திரை வழி காணப்பட மாட்டாது. பிள்ளை கலத்திரை வழிகள் குடைக்கல வளையத்துல இருக்கு. ஆகவே குடைக்கல வளையத்தின் இயல்புகள் அண்டைக்குள்ள இங்கே ஏயும் பியும் மாத்திரம். சரியா, கலத்திரை வழிகள் குடைக்கல வளையத்துல என்ன செய்ய இருக்கு. சரியா, இதுதான் குடைக்கல வளையம். பாருங்க, நடுவுக்குள்ள பெரிய மைய பின்வெட்டிடம் இருக்குது, அதால கரு சுற்றியல் பகுதியில காணப்படுது, கலத்திரை வழிகள் காணப்படுது, மற்ற கோள வடிவமான கலங்களாகத்தான் இருக்கு. சரியா, 33, பொருள் ஒன்று 10 நியூட்டன், 15 நியூட்டன், பி நியூட்டன் ஆகிய மூன்று ஒரு தள விசைகளின் கீழ் சமநிலையில் உள்ளது. 10 நியூட்டன், 15 நியூட்டன் ஆகிய இரு விசைகளினதும் விளைவு 12 நியூட்டன் ஆகும். சரி, அப்ப மூன்று ஒரு தள விசைகளின் கீழ் பொருள் சமநிலையில் இருக்குது. அந்த மூன்று விசைகளும் தந்திருக்கீங்கன்னா 10, 15 மற்றது பி.
பத்து பதினைஞ்சாண்ட ரெண்டு விசை கொண்ட விளைவுள் வந்து 12 நியூட்டன். ஆகவே விசை பி எம் என்னவாயிருக்கும்? 12 நியூட்டனா தான் இருக்கும். இதன் திசைக்கு திசையில காணப்பட வேண்டும். இதுகளை வச்சு கொண்டு பார்ப்போம். பியின் பெருமன் 12 நியூட்டன் ஆகும், அது சரி. 10 நியூட்டன் 15 நியூட்டன் ஆகிய இரு விசைகளினதும் விளைவு விசையின் திசையில் பீதாகும். விளைவு விசை என்ற திசைக்கு எதிராகத்தான் பீதாகும், அண்டாதான் சமநிலையில் இருக்கும். எனவே இந்த கூற்றுப்பிழை. பியின் தாக்கக்கூடு 10 நியூட்டன் 15 நியூட்டன் ஆகிய இரு விசைகளினதும் தாக்கக்கூடுகளின் வெட்டுப்புள்ளியினூடாக செல்லும், அது சரி. என்னன்னு சொன்ன இங்க மூன்று விசைகளும் சமாந்திரமற்றதாக தான் தொழிற்படும். சரியா, சமாந்திரமா தொழிற்படுதுன்னு சொன்னால் ரெண்டு விசைகளினுடைய கூட்டுத்தொகை தான் மூன்றாவது விசைக்கு சமனாக இருக்கும். ஆனா இங்க ரெண்டு விசைகளின் விளைவுகள் 12 ஆக அமைகிறபடியால் இது கட்டாயமா சமாந்திரமற்று தான் தொழிற்பட வேண்டும். ஆகவே ரெண்டு விசைகளின் தாக்கக்கூடுகள் வந்து பி இந்த தாக்கக்கூடு இது இந்த மூன்றும் வந்து இந்த மூன்று விசைகளின் தாக்கக்கூடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும். ஆகவே இதுல சரியானது எக்ஸும் செட்டும் மாத்திரம். சரி, சரியா. மூன்று சமாந்திர விசைகள் என்று சொன்னால் மூன்று விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். ஒரு விசை மற்ற இரு விசைகளுக்கும் எதிரான திசையில தாக்க வேண்டும். ரெண்டு விசைகளின் விளைவுள் மூன்றாவது விசைக்கு பெருமெல்ல சமனாயும் எதிர் திசையிலும் இருக்க வேண்டும். சரியா, அப்ப இங்க ஒரு சமாந்திர விசை என்று சொல்லுங்க ரெண்டு விசைகளின் கூட்டுத்தொகை தான் மூன்றாவது விசைக்கு சமனாயிருக்கும். ஆனா இங்க சாய்ந்த விசைகள் என்றபடியாத்தான், சரியா, சாய்ந்த விசைகள் என்றதை இதை வச்சு முடிவு பண்றோம்னு சொன்ன பிள்ளைகள் ரெண்டு விசைகளின் விளைவுள் 10 15 விளைவுள் 12 தெரியணும். அப்ப சாய்ந்த விசைகளாகத்தான் இருக்கவர். சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு மூன்று விசைகளில் தாக்கக்கூடுதல் ஒரு புள்ளியில சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். சரியா, முப்பத்தி நாலு. குறித்தோராங்கி பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ளது. அமைப்பாங்குடைய ஒழுங்கமைந்த கருவை கொண்ட தளங்களை கொண்டிருந்தது. ஒழுங்கமைந்த கரு என்றா பேரிராச்சியம் ஜூக்கரியாவில உள்ளடங்குறதுக்கு தான் இருக்கு. பேரிராச்சியம் ஜூக்கரியாவில 4 ராச்சியங்கள் வரும். புரோட்டிஸ்டா, பங்கை, பிளாண்டே, அனிமலி, இது எல்லாத்துக்கும் அமைப்பாங்குடைய கரு இருக்கு. அடுத்த, சேதன பொருட்களை பிரிகேடை செய்வதற்கான ஆற்றலை கொண்டு இந்த ஆற்றல் வந்து ரெண்டு கூட்டத்துக்கு இருக்கு. ஒன்று வந்து பாக்டீரியாவுக்கு இருக்கு, அடுத்தது வந்து பங்கைக்கு இருக்கு. அடுத்த, கைட்டினாலான கலச்சுவரை கொண்டிருக்க. கைட்டினாலான கலச்சுவர் வந்து பங்கையில தான் காணப்படும். மேலே குறிப்பிட்ட அங்கி எந்த ராஜ்யத்துக்குரியதுன்னு சொன்னால் பொருத்தமானது பங்கை. என்னோட அமைப்பாங்குடைய கரு ஜூக்கரியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஜூக்கரியாவுக்குலாம் பங்கை வருது. பாக்டீரியாவுக்கு அமைப்பாங்குடைய கரு இல்லை. பாக்டீரியாவுக்கும் ஆர்க்கியாவுக்கும் அமைப்பாங்குடைய ஒழுங்கமைந்த கரு இல்லை. அதுகள் எல்லாம் ப்ரோகரியோட்டிக்கல் ஒழுங்கமைப்புக்குள்ள வருது. கைட்டினாலான கலச்சுவரை கொண்டிருத்தல் அண்டைக்குள்ள பங்கை தான் பொருத்தம். எனவே எந்த ராஜ்யத்துக்குரியதுன்றா பங்கை. அது மாதிரி இந்த கைட்டின் ஆத்திரப்போடாக்கள் புறவன்கூட்டிலையும் காணப்படும். அதையும் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். கைட்டின் வந்து ஆத்திரப்போடாக்கள் புறவன்கூட்டிலையும் இருக்கு. 35. ஒரு மேளத்தை மெதுவாக தட்டிய போது கிடைத்த ஒலி அலை கதோட்டு கதிர் அலைவு காட்டியின் மூலம் அவதானித்த கூ. ஒரு ஏயில் உள்ள அலை வடிவம் பெறப்பட்டது. மேற்குறித்த சந்தர்ப்பத்தில் பிரயோகித்த விசையை விட கூடுதலான விசையை பிரயோகித்து மேளத்தை தட்டும் போது கிடைக்கும் அலையின் அலைவடிவம் பின்வருவனற்றுள் எதுவாக இருக்கும்? கூடுதலான விசைய கொடுத்தம் என்றா எது அதிகரிக்கும்? உரப்பு அதிகரிக்கும். உரப்பு அதிகரிச்சா அலைண்ட என்ன பகுதி இயக்கணியம் அதிகரிக்கும்? வீச்சம் அதிகரிக்கும். சரி, அப்ப இதுல வீச்சம் அதிகமாக உள்ள அலையை தெரிவு செய்தா சரி. சரியா, வீச்சம் அதிகமாக உள்ள அலையாக இருக்கவும். சரியா, மூன்றாவது கொண்போமா விராதன்னு சொல்லலாம். ரெண்டும் குறைவா தான் இருக்கு. சரியா, நான் முதலாவதும் போடலாம் நாலாவதும் போடலாம். இந்த வருஷத்துல 35வது கேள்வி ஓப்பன் தான் கொடுத்திருக்கணும். நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க கூடுதலான விசையை கொடுத்தோம்னு சொன்னா உரப்பு தான் கூடும். உரப்பு வீச்சத்துல தான் இருக்கும். ஆகவே இதை விட வீச்சம் கூடின அலையை தெரிவு செய்தோம்னா சரி. சமநிலை தானத்திலிருந்து ஒரு துணிக்கு அடைகின்ற அதிஉச்ச இடப்பெயர்ச்சியைத்தான் வீச்சம் என்று சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இந்த வீச்சத்திலும் பார்க்க வீச்சம் கூடின ஒரு அலைவகையை தெரிவு செய்தமுண்டா சரி.
சரி, அவள் இந்த மூன்று சிறப்பியல்வழி இருக்கு பிள்ளை. சுருதி, உரப்பு, பண்பு. சுருதி வந்து மீடரன்ல தங்கி இருக்கு. மீடரன் கூடினா சுருதியும் கூடும். சரி, இது தாழ்ந்த சுருதி, மீடரன் குறைவு. இங்கு மீடரன் கூட அப்ப சுருதியும் கூடும். மற்றது உரப்பு வந்து வீச்சத்துல தங்கி இருக்கு. இது வீச்சம் குறைவு, உரப்பும் குறைவு. இங்க வீச்சம் கூட, உரப்பும் கூட. அடுத்த பண்பு, பண்பு வந்து அலை வடிவத்துல தங்கி இருக்கு. சரியா? முப்பத்தி ஆறு. 40 கிலோகிராம் திணிவை உடைய பிள்ளை ஒருவர் மாடி கட்டிடம் ஒன்றின் முதலாம் மாடியிலிருந்து 9 மீட்டர் உயரத்தில் உள்ள மூன்றாம் மாடி வரை படிக்கட்டுகள் வழியே சென்றார். இந்த முழு பயணத்துக்கும் அவருக்கு எடுத்த நேரம் 2 நிமிடங்கள் ஆகும். அவரின் வேலை செய்யும் வீதம், வேலை செய்யும் வீதம் அண்ட ஒன்றும் இல்லை, வலுதான் வேலை செய்யும் வீதம். அதாவது வேலை செய்யும் வீதம் அண்டு வந்தாலே நேரத்தோட மாறுகின்ற பௌதிய கணியமாக இருக்கும். அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையைத்தான் நாங்கள் வலு என்று சொல்றோம். சமன்பாட்டில் எழுத ஒன்றும் வேலை என்று நேரம். அவர் செய்த வேலை 40 கிலோகிராம் திணிவுடைய அந்த பிள்ளை வந்து 9 மீட்டர் உயரத்தில் உள்ள கட்டிடத்துக்கு இருக்கு. அப்ப அங்க விசை வந்து அவருடைய வேலையண்டா விசை தர விசையின் திசையில் பொருளா சென்ற தூரம். அங்க விசை என்றது அவற்றின் நிறைக்கு சமன் இருக்கும். அவர் திணிவு 40, ஈர்ப்பினால் ஆறு முடிகள் 10 என்றபடி அவற்றின் நிறை வந்து 400 ஆக இருக்கும். அந்த நிறைய வச்சு கொண்ட எவ்வளவு தூரம் உயர்றாருண்டா 9 மீட்டர் உயர்றார். அப்போ 9 ஆல் பிரிக்கணும்ண்டா அவற்றை வேலை என்ற அளவு கிடைக்கும். அதுக்கு எடுக்கிற நேரம் 2 நிமிடங்கள். வலு காணைக்குள்ள நாங்கள் செகண்ட்ல தான் கொடுக்க வேணும். இப்போ நிமிடத்து செகண்ட் ஆகிறதுக்கு 60 ஆல் பெருக்க வேணும். சரி, அப்ப பிரிச்சமன்று சொன்னால் இந்த ரெண்டு சைவர், இந்த ஒரு சைவர் சைவர் விட்டுப்படும். மூவி 2 6, 3 9, 2 4, 4 வெட்டுப்படும். அப்படி என்று சொன்னால் 30 வேட் என்று வேறு. சரியா? முதலாவது விடை 30 வேட், வேலை செய்யும் வீதம் 30 வேட். அடுத்த வாரம் 37. உருவில் காட்டப்பட்டுள்ள கண்ணாடி குழாயுடன் கூடிய சோதனை குழாய் நீர் பாத்திரத்தில் அமிழ்த்தி சிறிது நேரம் வெப்பமாக்கப்பட்டது. இதுல ஒரு சோதனை குழாய் இருக்குது, அதுக்குள்ள நிறமூட்டிய நீர் இருக்குது. அங்க அந்த சோதனை குழாய்க்குள்ள ஒரு சின்ன கண்ணாடி குழாய் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்துல பி என்ற மட்டத்துக்குள்ள நீர் காணப்படுது, நிறமூட்டப்பட்ட நீர் காணப்படுது. இதை வந்து நீர் பாத்திரம் ஒன்றில் அமிழ்த்தி சிறிது நேரம் வெப்பமாக்கப்படுது. கரசூழ்நிலை கிடைக்கத்தக்க அவதானிப்புகள். இதை நாங்கள் நீர் பாத்திரத்துக்குள்ள வச்சு வெப்பமேற்றினோம் என்று சொன்னால் முதல் வெப்பத்தை பெற்று இந்த கண்ணாடி சோதனை குழாய் விரிவடையும். அப்ப கண்ணாடி குழாய்க்குள்ள இருக்கிற நீர் மட்டம் என்ன செய்யமாட்டா குறையும். பிறகு வெப்பத்தால நீரும் விரிவடையும். அப்ப நீரண்ட விரிவு அதிகமண்டபடியா ஆரம்பத்துல உள்ள அந்த பி என்ன மட்டத்தை தாண்டி நீரண்ட விரிவு வந்து கூடவா உயரும். சரி, அப்ப முதலாவது விட பாருங்க, கண்ணாடி குழாய் நீர் மட்டம் பியிலிருந்து படிப்படியாக மேலே சென்றது, மேலே சென்று நிற்கின்றது என்று ஆற, அது வேறாது. கண்ணாடி குழாயின் நீர் மட்டம் பியிலிருந்து படிப்படியாக கீழே சென்று நிற்கிறது, அப்படியும் வேறாது. கண்ணாடி குழாயின் நீர் மட்டம் பியிலிருந்து கீழே சென்று பின்னர் அவ்விடத்திலிருந்து பியை கடந்து மேலே செல்கிறது, அதான் பொருத்தம். சரி, அப்ப இதுல உண்மையானது செட் மட்டும்தான் வேறு. முதல் கண்ணாடி குழாய் விரிவடைகிறபடியா நீர் மட்டம் கீழே, நீர் சூடாறபடியே அது நீர் விரிவடையும். எனவே பியை தாண்டி மேலே போகும். சரியா பாருங்க, முதல்ல சோதனை குழாய் விரிவடையும், திரவ மட்டம் கீழிறங்கும். இருந்தாலும் சோதனை குழாயில் இருக்கக்கூடிய திரவத்தின் வெப்பநிலை படிப்படியாகத்தான் கூடும். முதல் கண்ணாடி தானே, திண்மங்கள்லாம் வெப்பத்தை பெற்று விரிவடையும். திரவத்தினுடைய வெப்பநிலை வந்து படிப்படியாகத்தான் கூடும். இப்போ திரவம் விரிவடைய தொடங்கிக்குள்ள, திரவம் விரிவடைகின்ற அளவு அதிகரிக்கைக்குள்ள திரவ மட்டம் வந்து அந்த பி என்ற புள்ளியை தாண்டி மேலே போகும். முப்பத்தெட்டு. நேர்கோட்டு பாதை வழியே சென்ற ஒரு பொருளின் இயக்கத்துக்குரிய தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திருக்கு. இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வந்து எங்களுக்கு வேகத்தை அதை வச்சு கொண்டு இதை பார்க்கப்பேன். இதுல உண்மையான கூற்று கேட்டிருக்கு பாருங்க. பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. சீரான வேகம் என்ற அலகு நேரத்தில் சென்ற இடப்பெயர்ச்சி சமனாக இருக்க.
முதலாவது செகண்ட்ல 4 மீட்டர் போயிருக்குது, அடுத்த செகண்ட்லேயும் 4 மீட்டர் போயிருக்குது, மூன்றாவது செகண்ட்ல பாருங்க 10 லிட்டர் போனா 2 மீட்டர் தான் போயிருக்குது. ஆகவே சீரான வேகம் என்று சொல்லிடுவார் பிள்ளை. முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் 3 மீட்டர் பெர் செகண்ட். சராசரி வேகம் என்றால் சென்ற மொத்த இடப்பெயர்ச்சி 18 மீட்டர், அதற்கடுத்த நேரம் 6 செகண்ட். ஆகவே சுருக்கினம் என்றால் சராசரி வேகம் 3 மீட்டர் பெர் செகண்ட் என்று வரும். அது சரி, மிச்சத்தையும் பார்ப்போம். பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும். இடப்பெயர்ச்சி நேர விரைவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆரம்ப இடத்துக்கு வருது என்று சொன்னால் பூஜ்ஜியமா இருக்கும். இந்த 18 மீட்டர் என்றபடியா மீண்டும் ஆரம்ப இடத்துக்கு இது வரையில் இதுக்குள்ள பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர். இந்த நேர்கோட்டு பாதை ஒன்றின் வழியே சென்றபடியா இந்த இடப்பெயர்ச்சியும் தூரமும் ஒன்று கொண்டு சமன். இடப்பெயர்ச்சி 18டா, தூரமும் என்ன 18 மீட்டரா தான் இருக்கு. 70 மீட்டர் என்றபடியா அந்த குற்றம் கூட. அப்ப இதுல சரியானது சராசரி வேகம் கணிச்சது மட்டும்தான் சரி. இரண்டாவது பொறுத்து முப்பத்தி ஒன்பது. ஓட்டம் ஐஏ காவும் ஏபி என்னும் ஒரு நேரான கடத்தி ஒரு காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. காந்த புலத்தினுடைய திசை கடத்தியின் ஊடாக செல்லும் ஓட்டத்தின் திசைக்கு செங்குத்தானதாக இருக்கும். பின்வரும் எக்ஸ் ஒய் ஆகிய இரு சந்தர்ப்பங்களிலும் வெவ்வேறாக செய்யப்பட்ட மாற்றங்களை கருது. இங்க தொழிற்படுகின்ற விசை புள்ளிகள் 3 விஷயத்துல தான் இருக்கு. ஒன்று வந்து காந்தப்புலத்தினுடைய வலிமை, அடுத்தது மின்னோட்டம், அடுத்தது கடத்தியின் நிலை. இதுகளை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேணும். முதலாவது சந்தர்ப்பம், காந்தப்புலத்தை மாற்றியில ஏபியின் ஊடாக செல்லும் ஓட்டத்தை 2 IE-க்கு அதிகரிக்க செய்யும். சரி, அப்ப காந்தப்புலத்தை மாற்றியில கடத்தியின் நிலவும் மாறியில மின்னோட்டத்தை 2 மடங்கா மாத்திரம். ஆகவே விசயம் என்ன செய்யும், அதிகரிக்கும். சந்தர்ப்பம் வையை பாருங்க, ஏபியின் ஊடாகன ஓட்டத்தை ஐயாக வைத்துக் கொண்டு காந்தப்புலத்தின் வலிமையை குறைத்தல். காந்தப்புலத்தின வலிமையை ஓட்டத்தை மின்னோட்டத்தை மாத்தாம காந்தப்புலத்தின் வலிமையை குறைச்சா விசயம் என்ன செய்யும், குறை. அப்ப இதுல சரியானது எக்ஸில விசை அதிகரிக்கும், வையில காந்தப்புலத்தின் வலிமையை குறைக்கிறபடியே விசயம் என்ன செய்யும், குறை. சந்தர்ப்பம் எக்ஸில் மாத்திரம் காந்த விசை அதிகரிக்கும், அது சரி. வையில் மாத்திரம் காந்த விசை அதிகரிக்கும் பிள்ளை, வையில குறையுது. இரு சந்தர்ப்பங்களையும் காந்த விசை அதிகரிக்கும்னு சொல்லிடாது, 2 சந்தர்ப்பங்களையும் காந்த விசை குறையுதுன்னு சொல்லிடாது. எக்ஸில மட்டும் காந்த விசை என்ன செய்யுது, அதிகரிக்கும். பொருத்தமானவிட முதலாவது. ரைட், ஒரு காந்த புலத்துல மின்னோட்டத்தை கொண்டு செல்கின்ற கடத்தி வந்து ஒரு செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்கக்குள்ள அதுல தொழிற்படுகின்ற விசை 3 காரணிகள் தங்கி இருக்கும். ஒன்று ஓட்டத்தினுடைய பெருமன்ல தங்கி இருக்கும், மின்னோட்டத்தின பெருமன் அதிகரிச்சா விசையும் கூடும். அது மாதிரி கடத்தின நீளம் அதிகரிக்கையும் காந்த விசை அதிகரிக்கும், காந்த புலத்தின வலிமை அதிகரிக்கையும் காந்த விசை அதிகரிக்கும். அதை வச்சுக்கொண்டுதான் 39வதுக்கு விட பார்த்தோம். 40, பின்வரும் செயல்களை கருது. உணவு மைல்களை குறைத்தல். உணவு மைல்னு சொன்னா அந்த உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற இடத்திலிருந்து நுகரப்படுகின்ற இடம் வரைக்கும் கொண்டு செல்லப்படுற தூரம் தான் உணவு மைல். உணவு மைல் இங்க குறைக்கப்படுது. உணவு மைல குறைச்சமன்னு சொன்னா அந்த உணவு சூழலுக்கு ஒரு நேயமான உணவாக இருக்கும், அதோட போக்குவரத்து குறைகிறபடியா சூழலுக்கு வெளிவிடப்படுகின்ற காவிரி ரோட் சீட்டின் அளவும் என்ன செய்யும், குறையும். அடுத்து சக்தியை முகாமை செய்தல். அந்த சக்தி வளங்களை வந்து நாங்கள் எதிர்கால சந்ததியினர் தேவை கருதி வினைத்திறனா பயன்படுத்துறதுதான் சக்தியும் முகாமை செய்து. அடுத்த பாரம்பரிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறாங்க. விவசாய உற்பத்திகளில் பாரம்பரிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறது மூலமா எதிர்கால சந்ததிக்கு எங்களுக்கும் வளங்களை சிக்கனமாக உச்சளவில் பயன்படுத்தி கொண்டு அதோட எதிர்கால சந்ததிக்கும் அந்த வளங்களை கொடுக்கலாம். அதுதான் பேணித கவிழ்த்து அல்லது நீடித்த நிலை அபிவிருத்தி என்று சொல்றோம். சரி, அதுக்கு முக்கியமாக அமையும் செயல்கள் 3 செயல்களும் முக்கியமாக தான். ஏபிசி எல்லாமே பேணதாக அபிவிருத்திக்கு அவசியம். இப்போ 4வதை பொறுத்து சரி, பேணதாக விவசாய பயன்பாடு அன்றைக்கு தனிப்பயிற்சிகைக்கு பதிலாக பல் பயிற்சிகை, உயிரியல் ரீதியான பீடை கட்டுப்பாடு, சேதன பசுகளினுடைய பயன்பாடு, வேறு மருது மீள்வனமாக்கல்,
பாரம்பரிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது. விவசாயம் அண்டைக நீர்ப்பாசன தொழில்நுட்பம், துளி நீர்ப்பாசன முறையாதுகளை பயன்படுத்துறது, பாரம்பரிய உணவு முறை, சுதேச வைத்திய விஞ்ஞானம், மற்ற காபன் சுவடுகளை கட்டுப்படுத்துறது, உணவு மயில்களை இழிவளவாக்குறது, அடுத்த கழிவு முகாமித்துவம், அந்த போராட்டத்துவம், மீள பயன்படுத்தல், பயன்பாட்டை குறைத்தல், மீள பிரதியீடு செய்தல், மீள சுழற்சி செய்தல், அது சக்தி முகாமித்துவம், இவ்வளவும் பேணுதக அபிவிருத்திக்கு அவசியமான விடயங்கள். ரைட்.